வணக்கம் மாணவர்களே, ஏற்கனவே நான் ஹோம்ஒர்க் கொடுத்ததெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம பாடம்லாம் நடத்தி முடித்தாச்சு, எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராகிட்டு இருக்கிறீங்க. மாணவர்களே, கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒவ்வொரு எக்ஸசைஸையும் மேம் கொடுக்குறத ரிவைஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே நீங்கள் நல்லா மதிப்பெண் எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாரதியார் பற்றி 5 வரிகள், அடுத்தது ஜவஹர்லால் நேரு பற்றி, குழந்தைகள் தினங்களை பற்றி 5 வரிகள் எழுதுன்னு சொல்லி போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறக்காமல் எழுதி பாருங்கள். ஓகே மாணவர்களே, இன்றைய வகுப்பில் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சொல் அறிக்கை. இப்போ ஆங்கில சொல்லுக்கு வந்து தமிழ் சொல் பிரசனா பல் தூக்கி அப்படிங்கிற மாதிரி தான் இது. ஓகேவா? பல் துளக்கி, காலுரை, கழுத்து பட்டி, வெள்ளைக்கால், அழைப்பு மணி, மெத்தை, நிலைப்பேழை, கணினி, சுழல் நாற்காலி, தொலைக்காட்சி, குவளை, சீருடை, பொத்தான், மட்டை, மின் விளக்கு, நகரும் படிகட்டு, வளலைக்கட்டி, மடிக்கணினி, தோல்பை, தொலைபேசி. இதே ஆங்கில சொல் உங்களுக்கு தெரியும், அதனுடைய தமிழாக்கத்தை பார்த்துக்கோங்க எல்லாருமே. ஓகேவா? இந்த இத்தனையுமே என்ன செய்கிறீங்க அப்படின்னா, தமிழ் நோட்டில் எழுதி பாருங்கள். பழுத்துளைக்கு, காலுரை அப்படின்னு ஸ்பெல் பண்ணி எனக்கு என்ன பண்ணுறீங்க, கிளாஸ் ஒர்க் எழுதி எனக்கு சப்மிட் பண்ணால் போதும். நாங்கள் நடத்துகிறத ஒவ்வொரு நாளும் நீ ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே மதிப்பெண் எடுத்துடலாம். ஓகே மாணவர்களே, ஆத்திச்சுடி 5 ஏற்கனவே ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், நல்லா படித்து தரவாக்கிக்கிங்க. ஓகே, நன்றி மாணவர்களே.